மத்திய அரசாங்கத்தோட செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குது. அதாவது பணம் அச்சடிக்கிற நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தோட முகவரின்னு பார்த்தோன்னா ஜவஹர் வைப்பர் பவன், ஜான்பத் நியூ டெல்லி, அங்கே தான் வந்து இருக்குது. இதற்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் அவங்க போஸ்டிங் போடலாம். இவங்களுடைய யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா இந்த மாதிரி 4 இடங்களில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதில் செக்யூரிட்டி பிரசன்ஸ்னு பார்த்தோன்னா நாசிக்கு, டேவாஸ், ஹைதராபாத் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இவங்க இப்போது டெக்னிக்கல் ஆப்ரேஷன், டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னிக்கல் கண்ட்ரோல், ஸோ இது தொடர்பான வேலைவாய்ப்புகளுக்கு தான் இவங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கிற வேலைவாய்ப்பு, அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் இதுக்கு, அதாவது பிரிண்டிங்கு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெட்ரலாஜி இதுக்காக. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் லெவலில் E1 சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சம்பளம் 40,000 ரூபாயிலிருந்து 140,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிரிண்டிங்க்கு வந்து 7, அதுக்கு வந்து யூஆர் கேட்டகரிக்கு 5 இருக்குது, ஓபிசிக்கு 1 இருக்குது, எஸ்சி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது, மெக்கானிக்கலுக்கு 1, யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1 சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் 2, யூஆர் 1, ஓபிசி 1, எலக்ட்ரானிக்ஸ் 3, யூஆர் 1, எஸ்சி 1, எஸ்டி வந்து 1 சொல்லியிருக்கிறாங்க. மெட்டலர்ஜி இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, யூஆர் வந்து 1 தான் அது. ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 31/7/2019 இந்த தேதியில் 30 வயதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அது தனி, அதை வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல், அதாவது யூஆர் கேண்டிடேட்ஸுக்கு அப்படின்னா 30 வயது வந்து அதிகபட்சம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் டெக்னிக்கல் கண்ட்ரோல் இங்க் ஃபேக்டரின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து லேபு, குவாலிட்டி அஷூரன்ஸ் QA, குவாலிட்டி அஷூரன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் QC, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல், கண்ட்ரோலில் வந்து E1 இதுக்கான லெவல் 1. ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தோம்னா 40,000 ரூபாயிலிருந்து 140,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஸோ இது வந்து இங்கு ஃபேக்டரி, லேபு, கியூஏ, கியூசி, கண்ட்ரோல் இதில் தான் வந்து இருக்கும். 4 காலிப்பணி இடங்கள் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு 3, ஓபிசிக்கு 1, வயது வரம்பு 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸர் டெக்னிக்கல் சப்போர்ட் சிவில், இதுவும் வந்து லெவலில் பார்த்தோன்னா E1. இதற்கான சம்பளம் 40,000 ரூபாயிலிருந்து 140,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சிவில்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதற்காக ஒரே ஒரு காலிப்பணி இடம் இருக்குது, யூஆர் கேட்டகிரின்னு சொல்லிட்டாங்க. அதாவது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதற்கு ஒரு காலிப்படை இடம் இருக்குது. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு, கல்வி தகுதி இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. 31/7/2019 நீங்கள் கல்வி தகுதியெல்லாம் அடைந்தவராக இருக்கணும். இப்போ ரிசல்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி நபரெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க. எல்லாமே பக்காவாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இப்படி பார்த்தோன்னா ஆஃபீஸருக்கு டெக்னிக்கல் ஆப்ரேஷன், அதாவது பிரிண்டிங்கு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இந்த மாதிரி அதாவது மெட்டலர்ஜி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க சொல்கிறது ஃபஸ்ட் கிளாஸில் பிடெக்கு, பிஇ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்வியை பிரிண்டிங் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்றுதில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும், இண்டஸ்ட்ரி நாலேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30 சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அதுக்குள்ளே இருக்கணும். ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் இவங்க எதிர்பார்க்கறது, அதாவது ஆஃபீஸரில் டெக்னிக்கல் கண்ட்ரோல், இங்க் ஃபேக்ட்ரி, லேபு, குவாலிட்டி அஷூரன்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோல், ஸோ இதுக்கு சொல்லியிருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸில் பிடெக்கு, பிஇ, ஸோ இது தொடர்பான கல்விகளில் ஏதாவது படிச்சிருக்கணும். பிரிண்டிங் டெக்னாலஜி, கெமிக்கல், அதுக்கப்புறம் பல்ப்பு, பேப்பரு இந்த மாதிரி இது, அதாவது இவங்களுடைய கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து புரியும். ஸோ இதுதான் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி இதை எதிர்பார்க்குறாங்க. இண்டஸ்ட்ரி நாலேஜு தேவை, அதாவது துறை ரீதியிலான அனுபவம், சம்மந்தப்பட்ட துறை ரீதியிலான அனுபவம் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் சிவில், ஸோ இதற்கு இவங்க எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் கிளாஸில் பிடெக்கு, பிஇ, ஸோ இது தொடர்பான கல்வியை படிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங்கில் இண்டஸ்ட்ரி நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் PWD கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ பிசிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸையும் வந்து இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது என்னென்ன மாதிரியான பிசிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸ் இந்த வேலைக்கு வேணும்னு, எப்போதுமே மிலிட்ரி, அதுக்கப்புறம் இந்த ரூபாய் நோட்டு அச்சடிக்கிற இடம், இங்கெல்லாம் வந்து பிசிக்கல் குவாலிட்டி, பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதாவது கண் பார்வை, காது கேட்குற திறன், இந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க கிளியராக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கவனத்தோடு படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒர்க் பர்ஃபார்ம்டு பை ஸ்டாண்டிங்கு, ஒர்க் பர்ஃபார்ம்டு பை பெண்டிங்கு, ஒர்க் பர்ஃபார்ம்டு பை வாக்கிங்கு, ஒர்க் பர்ஃபார்ம்டு பை சீயிங்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது ஹியரிங்கு, ஸ்பீக்கிங், அதாவது நீங்கள் பேசுகிறது நடக்கிறதுலேருந்து எல்லாமே, ரீட் அண்ட் ரைட்லேருந்து எல்லாத்திற்கான விதத்தையும் வந்து அவங்க செக் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 10% ரிசர்வேஷன் இதுக்காக கேட்குறீங்கன்னா, அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறவங்க அதற்கு எல்லா தகுதிகளையும் நீங்கள் அடைந்தவராக இருந்தால் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கணும். வெரிஃபிகேஷனில் அதாவது வந்து ஃபெயிலியர் ஆணிச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட் செக்ஷனில் ஃபெயிலியர் ஆணிச்சு அப்படின்னா அவங்க ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஆரம்பித்த தேதி 2/7/2019 ஆரம்பிச்சாச்சு, க்ளோசிங் டேட்னு பார்த்தோன்னா 31/7/2019 சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சாயங்காலம் 5:30 வந்து நீங்கள் விண்ணப்பிச்சு முடிச்சிடணும், 31/7/2019. இதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு தேதி 2ஆம் தேதியிலேருந்து 31/7/2019. ஸோ 31/7/2019 நீங்கள் ஃபீஸ் கட்டி முடிச்சிடணும், சாயங்காலம் 5:30 சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் டேட் வந்து ஃபியூச்சர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அட்மிட் கார்டு இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடியே உங்களுக்கு அட்மிட் கார்டெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கள்ல 30 வயது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து, ஸோ அந்த கேட்டகரி இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்ப்பீங்களே, ஸோ அதுக்கும் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்கள், ஓபிசி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 3 வருடங்கள்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷனை அறிவிச்சிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு ஒரு 5 வருடங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு, அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடங்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஓபிசி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 13 வருடங்கள் சொல்லியிருக்கிறாங்க, யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 10 வருடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய கல்வி தகுதி எல்லாம் 31/7/2019 எல்லாமே நீங்கள் தகுதி அடைஞ்சவராக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றது, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது, இப்படியெல்லாம் வந்து யாரும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அதையும் சொல்கிறாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான விதத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 400 ரூபா ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். யார் யாருக்குன்னா, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இந்த பிரிவில் வர்றவங்களுக்கு 400 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமுக்கான ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினை சார்ந்தவங்க அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி நபர்களுக்கு 100 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும், எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஒரு 60 கொஸ்டின், அதுக்கான மார்க்குன்னு பார்த்தோன்னா 90 மார்க் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் 15 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 15 கொஸ்டின் 15 மார்க், லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கு ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதுக்கு ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க். ஆக மொத்தத்தில் 120 கொஸ்டின் 150 மார்க், அதாவது அதிகபட்ச மேக்ஸிமம் மார்க்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான கொஸ்டின் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இதில் தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 120 நிமிடங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாம், அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டு 120 நிமிடங்கள் நடக்கும். 120 கேள்விகள் கேட்கப்படும், அதற்கான அதிகபட்ச மதிப்பு 150 சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அட்மிட் கார்டெல்லாம் வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அதாவது எக்ஸாம் சென்டரு, அதுக்கப்புறம் இடம், தேதி, இது எல்லாமே, ஹாலு, இது எல்லாமே வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க, அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் தான் வந்து அறிவிப்பாங்க. ஸோ இதுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறப்போ நீங்கள் ஏதாவது லேட்டாக ஏதாவது விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலோ, அல்லது உங்களால் வர முடியலை அப்படின்னாலோ, அது எல்லாத்திற்கும் நீங்கள் தான் வந்து பொறுப்பு, அதுக்கு அவங்க பொறுப்பு எதுக்க மாட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, ஸ்கேனு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது இந்த 3 வகையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி 31/7/2019 சொல்லியிருக்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற அந்த ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து சரியான முறையில் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை தெளிவாக வந்து குறிப்பிடணும், ஏன்னா வந்து அவங்க தான் வந்து மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் மெயில் ஐடியை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு, 31/7/2019 ஃபீஸ் கட்டிடணும்னு சொல்லி. ஸோ அதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு வந்து போகணும். வெப்சைட்டுக்கு போயிட்டு, அதாவது SPMCIL இவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டு www.spmcil.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு, இதுக்கப்புறம் கெரியர் அப்படிங்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு, அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத சைடில் வந்து போயிட்டு, கிளிக் ஹியர் ஏ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே உங்களுடைய நேமு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, ப்ரொஃபஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பாஸ்வேர்டு, இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் இதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும். சேவ், நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க. கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட வேண்டியது இருக்கும். உங்களுடைய அப்பா பேர் அல்லது வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் பேர், இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக வந்து கொடுக்கணும். சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி, மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஐடென்டி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது தொடர்பான விவரங்களுக்கான சான்றிதழ், ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துடணும். தப்பி தவறு நீங்கள் ஏதாவது தவறுதலாக பண்ணிங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிச்சுட்டு வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். அந்த பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கேனிங் பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் சப்மிட் வந்து ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சரியாக பண்ணணும். பேமெண்ட்டும் வந்து சரியாக வந்து கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பேமெண்ட்டு கட்டினா தான் வந்து இவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இ ரெசிப்ட் இதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக வந்து விண்ணப்பித்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க, இல்லை என்றால் ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய அஃபிஷியலான மெயில் ஐடிக்கு இவங்க சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே அட்மிட் கார்டு இவங்க அனுப்பிடுவாங்க.